வெரி குட் ஈவினிங். நம்ம கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நின்று எப்படி கட் பண்ணி உள்ளே வைக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உள்ளே வந்துட்டு இருக்காரு. என்னோட கைடன்ஸ் இல்லாமலே அவரே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்க்கிங்குள்ளே வந்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. பார்க்கிங் வந்து ரெண்டே கட்டில் உள்ளே வைக்கிறாரு. ஸோ எப்படி வந்து பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். ரிவர்ஸ் பார்க்கிங் ஆக்சுவலாக இது. ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். அதாவது இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் வீலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 20% தான் உள்ளே வந்திருக்கீங்க. 50% உள்ளே வந்ததுக்கப்புறம் வீலை ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் உள்ளே வந்தது கரெக்டு. இன்னும் பாதி உள்ளே வந்தோடனே ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். அப்படியே வெளில போயிட்டு போய் திருப்பிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவரே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி வந்து பக்காவாக வந்து இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரிவர்ஸ் பார்க்கிங்கோட பெரிய குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த பவுண்ட்ரி லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பவுண்ட்ரி லைனில் நின்றுட்டு கரெக்டான பொசிஷனில் வந்து அவர் நிற்கணும், நின்று கட் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுதான் இப்போ அவர் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறாரு. எப்படி ஈஸியாக வந்து நம்மளோட கைடன்ஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் எப்படி வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ரிவர்ஸ் பார்க்கிங் வைக்கிறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம்தான். அதுவும் இல்லாமல் நம்ம சென்னை காட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக கிளாரிட்டி கொடுத்து சொல்லி கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களால பண்ண முடியுது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவரால் பண்ண முடியுது. ஸோ அந்த மூமெண்ட் தான் அவங்களால இந்த இடத்துல நல்லாவே கவனிக்க முடியுது. எஸ், இந்த பர்டிகுலர் லைன் கிட்டே வந்து பவுண்ட்ரி லைன் கிட்டே அவர் வெயிட் பண்ணணும். ஸோ நான் அதையும் அவருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே வரைக்கும் வரணும் அப்படின்னு எஸ் கரெக்டான இடத்துல நிற்கிறார் இப்போது. ஸோ இதுதான் வந்து அவரோட பவுண்டரி லைனு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க, லைட்டாக பின்னாடி வந்துடுங்க, லைட்டாக. ஸோ அந்த பவுண்டரி லைன் வந்து எஸ் ஓகே, இனாஃப் இனாஃப். ஆ, இப்போ பண்ணுங்கள் சார். ஸோ பவுண்டரி லைனில் கரெக்டாக நிற்கிறாரு. இப்போ அவர் ரிவர்ஸ் எடுத்து போடும்போது ஒரு சிங்கிள் டேக்கில் உள்ளே போட போகிறாரு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், சிங்கிள் டேக்கில் கரெக்டாக கட்டாகி உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகிறச்சே பாருங்கள், அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கணும், நல்லா போயிட்டே இருக்கட்டும், நல்லா போகட்டும். யா, இப்போ மாற்றுங்க சார், அப்படியே போங்க. சூப்பர், இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குது, ஏன்னா வந்து கரெக்டான பாயிண்டில் நின்று உள்ளே வந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிவர்ஸ் வைக்க முடியுது. எஸ், ரொம்ப சூப்பராக வந்து ரிவர்ஸில் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் வண்டியை எடுத்து கரெக்டாக வந்து ரிவர்ஸில் பார்க் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்டிகுலராக அந்த சிங்கிள் டேக்கில் ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக தான் இருந்தது. ஸோ அதை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு அவருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம சார்கிட்ட பேசுவோம். ஹலோ சார், ரிவர்ஸ் பார்க்கிங் சிங்கிள் டேக்கில் பண்ணுறீங்க, எப்படி சார் இருக்குது சிங்கிள் டேக்கில் உங்களுக்கு ரிவர்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கு? ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்கும் ஒரு பார்க்கிங் நிப்பாட்டும் போது. அதுவும் எஸ்பெஷலி ரிவர்ஸ் பார்க்கிங் நிப்பாட்டும் போது யாரோட அசிஸ்டன்ஸும் இல்லாமல் நிப்பாட்டுறது வந்து ஒரு டஃப்பான டாஸ்க் தான். ரெடி, இந்த கோன் வச்சு சொல்லித்தரது வந்து இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு இட் ஆல் அலோன். சூப்பர் சார், இப்போ மறுபடியும் நீங்கள் பண்ணிக்காமீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு, தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து வெளில ஃபுல்லாக வெளில போனதுக்கப்புறம் தான் திருப்பணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை அவர் பண்ண போகிறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லைனுக்குள்ளே போயிட்டு அவர் திருப்பிட்டு அகெயின் அங்கேருந்து அவர் வரும்போது பர்டிகுலராக இந்த பாயிண்டில் நின்றுட்டு அவர் வந்து திருப்பணும். ஏன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெருசாக வந்து ஒரு பார்க் பண்ணுறதுல வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இருக்காது, ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பார்க்கிங்க்குன்னு தனியாக வந்து ஒரு கோன்லாம் வச்சு அவருக்கு ப்ராப்பரான செட்டிங்ஸ் போட்டு அந்த செட்டிங்ஸில் தான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் ஒரு பவுண்ட்ரி லைன் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பவுண்ட்ரி லைனில் அவர் கரெக்டாக நிற்கணும். நின்றுட்டு அங்கேருந்து அவர் பார்க் பண்ணும்போது சிங்கிள் டேக்கில் எப்படி எடுத்து உள்ளே வைக்கிறது, எந்த அளவுக்கு வந்து நம்ம போய் நிற்கணுங்கிறது தெரியாது பொதுவாக எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு தான் அந்த அளவு வந்து நான் அவருக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம போகணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவில் கரெக்டாக அவர் நிற்கிறாரு. நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அவர் கரெக்டாக பண்ணுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக திருப்பிட்டார். இப்போ இந்த இடத்துல வந்து அவர் கட் பண்ணி உள்ளே போகும்போது அவர் கரெக்டான பொசிஷனில் ரொம்ப ஈஸியாக வந்து மூவ் ஆகிடும். எஸ், அப்படியே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி உள்ளே போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ளே அப்படியே போயிட்டே இருக்காரு.
கரெக்டான டியூனில் உள்ளே நல்லா போயிட்டுருக்காரு. நல்லா போனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணோம், இன்னும் போனதுக்கப்புறம் எஸ் ஓகே. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட் மாற்றுங்க, மாற்றுங்க, குயிக்காக மாற்றுங்க. ஆ அவ்வளோதான், அப்படியே போங்க சார். லைட்டாக லெஃப்ட் திருப்பி வாங்க, லெஃப்ட் திருப்பி வாங்க சார், லெஃப்ட் திருப்புங்க. ஓகே ஸ்லோவாக ஸ்லோவாக ஓகே ஓல்ட் லைன் எஸ் ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கணுன்றது தெரிஞ்சிச்சு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரிவேர்ஸ் பார்க்கிங் எடுத்து பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக கரெக்டான டேக்கில் உள்ளே வைக்கணும், அது முக்கியமான பாயிண்ட். எஸ் மறுபடியும் சார், கொஞ்சம் வந்து இந்த பவுண்ட்ரியிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் பின்னாடி இருந்தீங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன மாதிரி இருக்குது. கரெக்டாக பவுண்ட்ரி லைனில் நில்லுங்க. மறுபடியும் போயிட்டு வாங்க, ஸ்ட்ரைட்டாக வெளில போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. ஏன்னா பார்க்கிங்லேருந்து வெளில எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வியூவர்ஸ். நிறைய பேர் வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போதே வண்டியை திருப்பிட்டு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டாக வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும். ஸோ அந்த விஷயமும் நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, இந்த பவுண்ட்ரி லைனில் கரெக்டாக நின்றுட்டு, ஸோ பவுண்ட்ரி லைனில் வந்து ஈஸியாக வந்து அவர் பார்க் பண்ணணும். ஸோ அந்த பொசிஷன் வந்து இப்போ பார்த்துடலாம், எப்படி வந்து சிங்கிள் டேக்கில் வந்து கரெக்டாக இந்த டைம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிவேர்ஸ் பார்க்கிங் எல்லாருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் இப்போ நான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்லோவாக ஸ்லோவாக மூவ் ஆகணும், ஸ்லோவாக மூவ் ஆகணும். ஏன்னா வந்து பவுண்ட்ரி லைன் கிட்ட கரெக்டாக உங்களோட டயர் மார்க் நிற்கணும். யா இனஃப், இதுதான் பவுண்ட்ரி லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வந்து நான் பவுண்ட்ரி லைன் செட் பண்ணி கொடுத்துருக்கானா, அப்போ தான் வந்து அவருக்கு எந்த இடத்துல நிற்கணுங்கிறது தெரியும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பவுண்ட்ரி லைனோட மார்க் எடுத்துருவேன், அவரே தனியாக அந்த இடத்துல நின்று கரெக்டாக வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அவருக்கு தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல அவர் நின்னா கரெக்டாக கட்டாகி உள்ளே வரும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயம் தான் இப்போ நான் எந்த ஒரு கைடன்ஸும் கொடுக்கல. ஸோ அவரே தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. எஸ் ஸோ மாற்றணும், ஸ்டேரிங்கை மாற்றணும் கம்ப்ளீட்டாக. யா சூப்பர், இப்போ கரெக்டாக வந்து ரிவேர்ஸ் எடுத்து உள்ளே வச்சுட்டாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிவேர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இப்போது எப்படி சார் இருக்குது, பக்காவாக பண்ணிட்டீங்க இல்லையா? இதுதான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2-3 times வந்து இதே மாதிரி பவுண்ட்ரி லைனில் நின்று பண்ணிவிடுங்க. அப்புறம் நான் பவுண்ட்ரி லைனோட ஸ்டிக்கை எடுத்துருவேன், எங்கே நிற்கணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அது எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் அங்கே நின்று கரெக்டாக உள்ளே வைக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பவுண்ட்ரி லைன்லாம் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும், எங்கே நின்னால் நம்ம வண்டி கரெக்டாக கட்டாகி உள்ளே போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரு மோர் தென் ஒரு 5 rounds நீங்களே தனியாக பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர் சார், தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களும் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இதுதான் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட நம்பர். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பக்காவாக பார்க்கிங்லேருந்து வண்டியை வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். சார் வந்து ரிவேர்ஸ் பார்க்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ வியூவர்ஸ்.